பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கிறேன் என பெண்மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பராசக்தி. அன்பானவர்களே, நமது நிகழ் கலை இலக்கிய அமைப்பினுடைய 5வது அமர்வு இனிதே துவங்க இருக்கிறது. எப்பொழுதும் நாம் நிகழ்த்துகிற இந்த நிகழ் கூட்டத்தை எப்பொழுதும் நமக்கு கிடைக்காத அரும்பெரும் மகிழ்வாக தமிழகத்தினுடைய பேராளுமைகள் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பது மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி. நண்பர்களே, சகோதரர் கவிஞர் புதுக்கோட்டினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது முன்னோடி கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் இன்னும் தமிழ் சூழலில் தமிழின் பண்பாட்டை, தமிழின் அழகியலை, தமிழ் மொழி வளத்தை உலகெங்கும் இத்தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தன் பேச்சாலும் எழுத்தாலும் தனது நமது நம்பிக்கைங்கிற பத்திரிகையின் வாயிலாகவும் கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் நம்ம அரங்கத்திற்கு வந்திருப்பது நிகழின் மிகப்பெரிய பெருமைகளில் ஒன்று. அது கவிஞர் தங்கமூர்த்தி அண்ணன் அவர்களால் வாய்க்கப்பட்டிருக்கிறது. கீரா சொல்கிற நிறைய பழமொழியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழி இங்கே தொழில்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுவார்னா, அடுப்பங்கரைக்கு வந்த முயலை கறி சமைக்காமல் விடப்படாது அப்படிங்கிற. இந்த நிகழ் அமைப்பு பற்றி தொடர்ந்து தங்கமூர்த்தி அவருடைய முகநூல் பார்த்து கொண்டிருந்த போதே நான் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். சவியோட கவிதைகளை நான் தொடர்ந்து அவருடைய முகநூலில் தான் வாசிச்சிட்ருக்கேன். அவர் போன வாரம் அழைத்து இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்புவதற்காக என் முகவரியை கேட்டிருந்தார். இப்போ வந்ததனுடைய விளைவு என்னென்னா, எனக்கு இன்னும் நல்ல நூல்களாக ஒன்று கிடச்சிது. பாரதியோட புத்தகம் கிடச்சிது. இந்த ஒரு கவிஞருக்காக வந்ததில் புதிய படைப்பாளர்கள் சக்தி அறிமுகமாக இருக்கிறார் எனக்கு. இவங்க ரெண்டு விமர்சகர்களுடைய பேச்சை கேட்க போகிறேன். இவர் 30 வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கேன். அதனால் சொல்லப்போனால் இப்போது இங்கே வந்து இவ்வளோ பேருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் பாரதியோட கவிதை ஒன்று இருக்குது, நான் ஒற்றை சொல்லை நீ கொடுத்தாய், நான் 2 சொல்லாக கொடுத்தேன், அது இன்னும் பலவாக பெருகி 1 கோடி சொல்லாக பெருகியதுங்கிற அந்த கவிதை இப்போ தான் வாசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நிகழில் நிகழ்ந்தது அதுதான். நிகழ் என்பது நிகழ்கணம், நிகழ்காலத்தினுடைய நொடியாக இருப்பது. கடந்த காலம் என்பது வேறு, எதிர்காலம் பற்றிய கனவுகள் என்பது வேறு. ஆனால் அது ரெண்டு எங்கே சந்திக்கிறது என்றால் நிகழில் சந்திக்கிறது. சேக்கிரார் சொல்லுவார், சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் அப்படிம்பார். இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய கணமான இந்த நிகழ்கணம், இந்த சூரியனுக்கு கீழ் நம்முடைய படைப்புகளை, நம்முடைய சொற்களை நாம் வைத்து விடுகிறோம். பெற்றுக்கொள்ளுபவர்கள் உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்வார்கள். அப்படி தருபவர்களாகவே படைப்பாளர்கள் என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.